Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 8th September 2023. Dow Jones marginally up 0.07% kudiyum. S&P 500 0.45% irangiyum. Nasdaq ana valimaya irangirukku. ஆனா நாஸ்டாக் இறங்குறதுக்கான முக்கியமான காரணம் ஆப்பிளோட பிரைஸ் கடந்த சில தினங்கள்ல 6-7% கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. அதனால இது ஒரு ப்ராட்பேஸ்ட் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்பெசிஃபிக் கம்பெனியோட ஃபால்னால வந்த இறக்குமா பார்க்கணும். அதாவது சைனால ஆப்பிளுக்கு இருக்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏசியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு இறங்கி தோங்கி இறங்கிய வியாபாரமாக கொண்டிருக்கிறது. ஆக ஓவராலாக குளோபல் மார்க்கெட் அப்படின்றது வந்து நேற்றுக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு நெகட்டிவ் சைடில் தான் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதே நேரம் நம்ம மார்க்கெட் அப்படின்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி சொல்லக்கூடிய நிஃப்டி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய தகவலை பார்க்குறோம். அது இப்போ ஒரு மார்ஜினலி கேப் அப் வந்து சிறிய அளவு ஒரு ஏற்றத்தில் இருக்கும். ஒரு 20-25 புள்ளிகள் நேற்றுக்கும் வலிமையாக ஏறி முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்த்தோம். உலக சந்தைகள் வலிமை குன்றி காணப்படும் போது நம்முடைய சந்தை சற்றே வலிமையாக இருப்பதையும் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வரும். நிஃப்டியோட ரேஞ்ச் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், மாற்றி அமைத்திருக்கிறோம். முன்னாடி சப்போர்ட் லெவல் 250ல 19,000 இருந்தது, இப்ப 19,400 புஷ் பண்ணிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல 20,000 பண்ணிருக்கோம். அதாவது நம்மளுடைய முந்தைய உச்சத்தை இது வந்து இப்ப தொடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதாகவும் பார்க்கிறோம். அதனால ஸ்லோலி நிஃப்டி இஸ் கெய்னிங் ஸ்ட்ரென்த். உலக சந்தைகள் கொஞ்சம் இருந்தாலும் கூட நம் சந்தை வலிமையா இருக்கிறத பார்க்கணும். நிஃப்டி பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதுல எந்த பெரிய மாற்றம் இல்லை. நம்ம முன்னாடி போட்டிருந்த அதே எல்லைகள் தான், 33,500 சப்போர்ட் லெவல் ஆகும், 45,800 தடை நிலையாகவும் இன்னமும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓரளவுக்கு நிஃப்டி பேங்க் நேற்றுக்கு ஏறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட நிஃப்டியினுடைய வேகத்துக்கு இன்னும் அது இன்னும் வரல. அதே சமயம் தடைநிலை என்பது நிஃப்டியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நிஃப்டி பேங்க்கு அருகாமையில் இருக்கிறது நம்ம பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது நம்ம இந்த 4% மேலாக தொடர்ந்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். 4.23%. டாலர் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட 105 போயாச்சு, 104.85. இது ரெண்டுமே வந்து பங்கு சந்தைக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்குறோம். ஸோ பிரெண்ட் குரூடும் $90 தொட்டுட்டு அதுக்கு அருகாமையில் வியாபாரமாகி வருகிறது. பெர் பேரல் 89.64 அப்படின்னு இருக்கிறத பார்க்குறோம். கோல்டு பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக கீழே $1,900 பெர் அவுன்ஸு, மேலே பார்த்தீங்க அப்படின்னா $1,950 பெர் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு $50 உள்ளாகவே மேலும் கீழும் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் USDINR அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சறுக்கி வருவதை பார்க்குறோம். இப்போ 83.21, சில தினங்களுக்கு முன்பாக இல்லை ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா 81.8 அப்படின்ற ரேஞ்சில் இருந்தது, இப்போ 83.21 வந்தது. முன்னாடி ஒரு முறை இந்த மாதிரி அட்டன் பண்ணிச்சு, அப்போ RBI இன்டர்வியூ பண்ணி அப்போது டாலர் சப்ளை அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதர்வைஸ் இட் இஸ் அ ஷார்ப் டிக்ளைன். அதே மாதிரி பிரெண்ட் குரூடோட ஷார்ப் ப்ரைஸ் ரெண்டுமே இந்திய பொருளாதாரத்துக்கு பாதகத்தை கொடுக்கலாம். இதே நேரம் யூஎஸ்னுடைய பொருளாதார புள்ளி விவரங்கள், அதே மாதிரி ஜாப்லெஸ் டேட்டா, அது சம்மந்தமாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து யூஎஸ்ல வந்து ஃபெட் ரிசர்வ் வட்டி வீதம் வரக்கூடிய மீட்டிங்கில் வட்டி வீதம் கண்டிப்பாக உயர்த்துவார்கள் என்ற ஒரு நிலைப்பாடும் இருப்பதாக பார்க்குறோம். எஃப்ஐஸ் வந்து இந்த கேஷ் மார்க்கெட்டில் தொடர்ந்து செல்லஸாக இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா, 750 crores. அவங்க வந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பயர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பையிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோலி 57% மாறி இருக்கிறது பார்க்குறோம். ஸோ இது அந்த 50 லெவல்லிருந்து டில்டட் டுவர்ஸ் பையிங் சைட் அப்படின்றது தான் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல வரக்கூடிய டேட்டா சொல்லுது. ஆனால் அவங்க கேஷ் மார்க்கெட்ல விற்கிறாங்க, டெரிவேட்டிவ்ஸ்ல வாங்குறாங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டியை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத லைவ் மார்க்கெட்டா நம்ம அனலைசிஸ் பண்றோம். 11 AM எவ்ரிடே இது வெரி ஸ்மால் ஃபீ ஆஃப் 499 பர் வீக். இது வந்து மண்டே த்ரூ ஃப்ரைடே ப்ரோக்ராம். ஸோ இந்த வாரம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மண்டே தான் அடுத்த பேட்ச் நம்ம அடுத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால ஒவ்வொரு மண்டேவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு ஸ்ட்ராங் புல் கேண்டில் ஃபார்மாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கணும், தடைநிலையை உடைக்கும் போது ஒரு பெரிய புல் கேண்டில் வந்திருக்கிறத பார்க்குறோம்.
அது மிகப்பெரிய ஒரு புல்ஸோட வலிமையை காட்டுவதா பார்க்குறோம். அதனால் இது அடுத்து தொடர்ந்து ஏறுவதாக இருந்தால் நம்ம அந்த 20,000 புள்ளியை தொடுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்குது. நடு நடுவே சில அடல்ஸ் இருக்க தான் செய்யுது, பட் தட்டு தடுமாறி அந்த எல்லையை நோக்கி செல்வதற்கு இது தயாராக இருப்பது போல் தான் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்கள். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.